தீவாளி, இனிமேல் ஏரியால் நம்ம அலப்புறையை மட்டும் பாரு. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. சேஃபான தீபாவளியாக இருக்கணும், சந்தோஷமாக கொண்டாடுங்க. நாங்கள் வாங்கின கிராக்கர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, எப்பயும் போல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதுக்கு நல்லா இருந்ததுனால இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சில கிராக்கர்ஸ் எப்படி எப்படி வெடிக்குது அப்படின்றத காமிக்கிறேன். இந்த கிராக்கர்ஸ் சங்கு சக்கர மாதிரி சுற்றும், பட் ஆனால் கீழே வந்து சுற்றாது, இது வந்து மேலாக்க வந்து சுற்ற ஆரம்பிக்கும். ஸோ அதனால் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் கிராக்கர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீகாக் ஃபெதர்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பர்ஸ்ட் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கிராக்கர்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு கிராக்கர் இருக்குது, அது பேர் விசில் போர்டு. அது பயங்கரமாக இருந்தது, வைக்கிறதை நாங்கள் மாற்றி வச்சுட்டோம், அதனால் ஒரு ட்விஸ்ட் ஆகிடுச்சு. அது என்ன ட்விஸ்ட் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலாக அந்த விசில் போர்டு வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க போல் இருக்குது. செமையாக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். விசில் போர்டு இதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு கல்லை வந்து அதுக்கு சப்போர்ட்டாக வச்சு அதுக்கப்புறம் பர்ஸ்ட் பண்ணோம். ஸோ அப்போ வந்து கரெக்டாக வெடிச்சது பாருங்கள். வந்துச்சு வந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஆப்பிள் ஷாட். இது பார்த்திங்கன்னா மேலே போய் ஆப்பிள் மாதிரி லைக் பபிள்ஸ் மாதிரி வந்து ஷார்ட்ஸாக வெடிக்கும் அப்படின்றது தான். பெங்களூரில் பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருந்தது. நாங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு சாயந்தரம் வந்து வெடிக்க ஆரம்பித்தோம், மற்றவங்க எல்லாமே அதுக்கப்புறமா தான் வர ஆரம்பித்தாங்க. பட் இந்த லைட்டிங்ஸ்லாம் மட்டும் ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ ஆப்பிள் ஷாட் எப்படி வெடிக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். பின்னாடி வர சார், பின்னாடி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாட் குக்கீஸ். இதுவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி சங்கு சக்கரம் வெடி வெடிச்சதுன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி உள்ளே வச்சுருந்தாங்க. இதை கொளுத்தின உடனே அதிலிருந்து அந்த சங்கு சக்கரம்லாம் வந்து அழகாக வந்து சுற்றிட்டே இருந்தது. ஒன்று ஒன்றா வெடிக்க பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வெடித்து காமிக்கலாம், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வெடிக்க போகிறது ஆஸ்ட்ரோ பாய். இதுவுமே வந்து ஒரு ஷார்ட் வெடி தான், பட் சிங்கிளாக வந்து வெடிக்கும். ஸோ இந்த வெடியை வெடிச்சுட்டு நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டோடு சேர்ந்து எங்களோட தீபாவளி செலிப்ரேஷனை கண்டினியூ பண்ணுவோம். நீங்களும் இந்த தீபாவளியை எல்லாரோட சேர்ந்து ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். என்னோட தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மறுபடியும் ஒரு விஷயத்த சொல்கிறேன், ஹாப்பியாக சேஃபாக வந்து என்ஜாய் பண்ணி வெடிங்க. ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.